தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமீன். அன்பாந்த லூது தொலைக்காட்சி நேயர்களாகிய உங்கள் அனைவருக்கும் எனது இரவு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம நாளைய நற்செய்தியை சந்திக்க இருக்கிறோம். லூக்காஸ் நற்செய்தி அதிகாரம் 5 இறைவசனங்கள் 27 முதல் 32 முடிய, அதன்பின் இயேசு வெளியே சென்று சுங்கச்சாவடியில் அமர்ந்திருந்த லேவி என்னும் பெயருடைய வரி தண்டுபவர் ஒருவரை கண்டார். அவரிடம், என்னை பின்பற்றி வா என்றார். அவர் அனைத்தையும் விட்டுவிட்டு எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார். இந்த லேவி தம் வீட்டில் அவருக்கு ஒரு பெரிய விருந்து அளித்தார். வரி தண்டுபவர்களும் மற்றவர்களும் பெரும் திரளாய் அவர்களோடு பந்தியில் அமர்ந்திருந்தார்கள். பரிசேயர்களும் அவர்களைச் சேர்ந்த மறைநூல் அறிஞர்களும் முணுமுணுத்து இயேசுவின் சீடரிடம், வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து நீங்கள் உண்பதும் குடிப்பதும் ஏன் என்று கேட்டனர். இயேசு அவர்களுக்கு மறுமொழியாக, நோயற்றவருக்கு அல்ல நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை, நேர்மையாளர்களை அல்ல பாவிகளையே மனமாற அழைக்க வந்தேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நற்செய்தி வாசகத்தை நாம் சிந்திக்கிற பொழுது நம்முடைய வீடுகளும் சரி, வெளியில் பயணம் செய்கிற பொழுதும் சரி, என்னை ஒருவேளை என்னுடைய விட மேலான உயர் பதவியில் உள்ள ஒருவர் திட்டிவிட்டாலோ அல்லது அசிங்கப்படுத்தி விட்டாலோ அல்லது கோபப்படுத்தி விட்டாலோ அவரை கேள்வி கேட்க துணியாத நான் உடனடியாக வீட்டிற்கு வருகிற பொழுது மனைவியின் மீதோ பிள்ளைகள் மீதோ அல்லது என்னை விட என்னை இவங்ககிட்ட சண்டை போட்டா இவங்க எகுத்து அடிக்க மாட்டாங்க, எகுத்து கேள்வி கேட்க மாட்டாங்க, அப்படிப்பட்ட நபர்கள் மீது நம்முடைய கோபத்தை காட்டுவது உண்டு. இங்கே பார்க்கிற பொழுது இந்த மறுநூல் அறிஞர்களும் பரிசேயர்களும் டைரக்டாக இயேசுவிடம் போய் கேள்வி கேட்க தயங்காமல், ஆனால் உள்ளத்திலே வஞ்சத்தையும் வைராக்கியத்தையும் கோபத்தையும் வைத்து கொண்டவர்களாக இயேசுவின் சீடர்களை பார்த்து, உங்கள் தலைவர் ஏன்பா, உங்களுடைய ஆசிரியர் ராபி ஏன் போயும் போய் பாவிகளாக இருக்கக்கூடிய மனிதர்களை பார்த்து அவங்கள சந்திக்கிறாரு, அவங்க கூட சாப்பிட்றாரே, இதெல்லாம் சரியா என்று கேள்வி கேட்ட மாத்திரத்தில் ஆண்டவர் இயேசுவும் அதே வேகத்தில், நான் நோய் அற்றவருக்கல்ல நோயுற்றவருக்கே தேவை என்று சொல்லி நான் அவங்கள தான் தேடி வந்திருக்கிறேன் என்று குறிப்பிடுவதை பார்க்கிறோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, நம்முடைய கடவுள் தன்னை யாரோடு ஐக்கியப்படுத்திக் கொள்கிறார்? சமூகத்தில் புறந்தள்ளப்பட்ட மக்களையும் ஒடுக்கப்பட்ட மக்களையும் கஷ்டப்படுகிற மக்களையும் அவர் தன்னோடு ஐக்கியப்படுத்திக் கொள்வதை பார்க்கிறோம். நீ என்ன வேணா பேசு, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, ஆனால் இவர்களும் கடவுளின் பிள்ளைகள். ஆக இந்த பின்புலத்தில் ஆமோஸ் இறைவாக்கினரை பார்க்கிற பொழுது, அந்த காலத்தில் இந்த ஒரு 100 பேர் இருக்கிறாங்கன்னா 5% மக்கள் உயர்குடி சமூகத்தை சார்ந்த மக்கள், 95% உள்ள மக்களை அவர்கள் அடக்கி ஆண்டார்கள். ஒரு கட்டத்தில் பார்க்கிற பொழுது ஆமோஸ் புத்தகம் அதிகாரம் 3:15 படிக்கிறோம். வீட்டில் இருக்கக்கூடிய பணக்கார பெண்மணிகள் அவங்க வீட்டுக்காரங்கிட்ட சொல்கிறாங்க, நீ என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே தெரியாது, நீ வெளியில் சென்று அதிகமான பணத்தை சம்பாதித்து வர வேண்டும், நீ சம்பாதிக்கின்ற பணம் நீ கெட்ட வழியிலையோ எப்படியோ சம்பாதித்து நான் வசதியோடு வாழ்வதற்கு நீ வழி செய்ய வேண்டும் என்ற கருத்தை அந்த வீட்டுக்காரம்மா பதிவு செய்கிறாங்க. எனவே வீட்டுக்காரன் என்ன பண்ணுறாங்க, இவர்களும் தாறுமாறான வழியில் அல்லது எளியவர்களை நசுக்கி அவருடைய நிலங்களை அபகரித்து கொண்டு அவங்களும் அதிகமான பணத்தை சம்பாதித்து கொடுக்குறாங்க. ஒரு கட்டத்தில் அந்த ஆமோஸ் இறைவாக்கினர் சொல்கிறாரு, இந்த பெண்மணிகளை பார்த்து சொல்கிறாரு, இந்த பணக்கார பெண்மணிகளை பார்த்து, கவுஸ் ஆஃப் பாஷான், அதாவது பாஷானின் இடத்தில் வளரக்கூடிய பசு மாடுகளை என்று திட்டுவதை பார்க்கிறோம். நம் வீட்டில் கூட பிள்ளைங்களை பார்த்து கோபத்தில் எருமை மாடு பன்னி என்று நாம் திட்டுவதை போல இந்த இறைவாக்கினர் இந்த கருத்தை முன்வைப்பதை பார்க்கிறோம். ஆமோஸ் இறைவாக்கினுடைய அவருடைய வாழ்க்கையில் பார்க்கிற பொழுது அதிகாரம் 3:15 குறிப்பிடுகிறார், அங்கே குளிர்காலத்தில் வேநீர்கால மாளிகையை இடித்து தள்ளுவேன், தந்தத்தாலான வீடுகளை அழித்து போடுவேன் என்று குறிப்பிடுகிறார். ஏனென்றால் அதிகமான பணத்தை சுருட்டி இவர்கள் தங்களுடைய வசதிக்கு தகுந்தாற் போல கோடை காலத்திற்கு என்ன தனி வீடும் அப்புறம் குளிர்கால தனி வீடும் என்று வசதியோடு வாழ்கின்றார்கள். மற்றவர்களை ஏழைகளை இழிவாக கருதுகின்றார்கள். அந்த போக்கை அவர் வன்மையாக கண்டிப்பதை பார்க்கிறோம். அதிகாரம் 4:1 படிக்கிறோம், அந்த சமாரிய மலை மேலே வாழ்கின்ற பாசான் பசுக்களே என்று
அந்த ஆமோஸ் இறைவாக்கினர் அத்தகைய பெண்மணியில் திட்டுவதை பார்க்கிறோம். அன்னைக்கு ஆமோஸ் இறைவாக்கினர் இத்தகைய பெண்மணிகளை பார்த்து திட்டார்னா, இன்னைக்கும் நாம் அந்த வசதி வாய்ப்புகளோடு வாழ்கின்ற பொழுது பிறரை பார்த்து ஏளனமாக சிந்திப்பதும் இலக்காரணமாக பேசுவதும் நிந்தைக்குரிய வகையில் அவர்களை நடத்துவதும் மிகப்பெரிய பாவம் என்பதை நாம் உணர அழைக்கப்படுகிறோம். அன்னைக்கு இந்த நச்சியில் சொல்வதைப் போல பரிசேயர்களும் மறுநூல் அறிஞர்களும் இந்த வரி தண்டுவர்களை பார்த்து, நீங்களாம் பாவீங்க, நீங்களாம் வாழ்த்தே வேஸ்ட்டு, எதுக்கடா நீங்களே எங்கள் கண்ணில் முழிக்கிறீங்க, அவர்களை இரண்டாம் தர குடிமக்களாக பாவிகள் என்று இவர்கள் கருதுவதை பார்க்கிறோம். ஆக இந்த பின்புலத்தில் இந்த ஆமோஸ் இறைவாக்க சொன்ன கருத்தையும் நம்முடைய வாழ்வோடு ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது, நம்ம எத்தனை முறை அடுத்தவங்களை பற்றி அவதூறாக பேசியிருக்கிறோம், அடுத்த நற்பெயரை கெடுத்திருக்கிறோம், நாம் என்ன பரிசுகளை விட ஒழுக்கத்தில் சிறந்தவர்களாக என்ன? வாங்க ஜெபிப்போம். அன்பு தந்தையே இறைவா, இந்த பரிசுகளும் அருணுள் அருணர்களும் தங்களை ஞானத்திலும் அறிவிலும் ஒழுக்கத்திலும் சிறந்தவர்களாக காட்டிக்கொண்டு மற்றவர்களை ஏளனமாக கருதி, இவர்களாம் கடவுளால் ஏற்றுக்கொள்ள முடியாத தண்டனைக்குரிய பாவிகள் என்று கருதிய அவர்களோடு நீர் உமது உறவை ஏற்படுத்தி கொண்டவர்களாக அவர்களை தேடி சென்று, ஏன்பான் அவர்களுக்காகத்தான் வந்திருக்கிறேன், நோய் அற்றவருக்கல்ல நோய் இற்றுவருக்கே தேவைன்னு சொன்னீங்க. அங்கே பழைய ஏற்பாட்டில் பார்க்கிற பொழுது இந்த ஆமோஸ் இறைவாக்கினர் இந்த பணக்கார பெண்மணிகள் தங்கள் செல்வத்தை கொண்டு வசதியான மாட மாளிகையில் வாழ்கின்ற பொழுது அத்தகைய வீடுகளால் இடித்து போடுவேன் என்று சொல்லுகின்றார். மறுபக்கம் பார்க்கிற பொழுது இந்த பாசான் பசுக்களை என்று கொழுத்து போய் இருக்கிற அவர்களை திட்டுவதை பார்க்கிறோம். நாங்களும் எங்களது வாழ்க்கை சூழல்களில் பிறர் அநியாயமாக நடத்தாமல் பிறரை ஒழுக்கத்தோடும் அன்போடும் அனுசரித்து வாழவும், குறிப்பாக இந்த உக்ரைன் ரஷ்ய நாடுகளுக்கிடையே ஏற்பட்டுள்ள போர் பதற்றங்கள் தணிந்து அவர்கள் அடுத்த நாட்டின் மீது போர் தொடுக்காமல் மனித மாண்பிற்கு முக்கியத்துவம் கொடுத்தவர்களாக வாழ நாட்டு தலைவர்களுக்கும் எங்களுக்கும் அருள் தாரும். ஆமேன்.